ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு சேனை கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கல்யாண வீடுகள் எல்லாம் சேனைக்கிழங்கு வறுவல் தருவாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தோட ஃபேவரட்டும் கூட. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நாம் இப்போ சேனைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு சேனைக்கிழங்கை நல்லா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. நாலஞ்சு டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பழைய கிழங்கு, அதனால் நான் வந்து புளி தண்ணியில் ஊற விடலை. சப்போஸ் நீங்கள் வாங்குகிற கிழங்கு வந்து புது கிழங்காக இருந்தது அப்படின்னா, நம்ம நறுக்கின பின்னாடி தண்ணியில் கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் புளியை கரைச்சி விட்டுட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சுட்டு அப்புறமே நீங்கள் வேக வச்சு செய்தோம் அப்படின்னா கிழங்கு வந்து அரிக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அரிக்காமல் இருக்கும். முதல்ல நம்ம சேனைக்கிழங்கை கால் பாகம் அளவுக்கு 3 அல்லது 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சேனைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சு பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கால் பாகம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போது கிழங்கை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 150 மில்லி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டுங்க, வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சதும் வேக வச்ச கிழங்கை இதில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சிப்ஸ் மாதிரி முருகலாக வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 90% வறுத்தா போதும். பாருங்க, இது மாதிரி பொன்முருகலாக ஆனதும் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி கிழங்கையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சேனைக்கிழங்கு ஃப்ரை மட்டும் எண்ணெயே குடிக்காதுங்க, நம்ம எவ்வளோ எண்ணெய் விட்டோமோ அதே அளவு தான் இருக்கும். இதே வறுவல வெங்காயம் தக்காளி எல்லாம் போடாமல் வெறுமனவே மசாலா பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு வறுத்தெடுத்த அந்த சேனைக்கிழங்கையும் சேர்த்து லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது ஒரு விதமான டேஸ்ட்டு, இது ஒரு விதமான டேஸ்ட்டுங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். இது கூடயே 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துடலாம். 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொன்னிறமானதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம். இங்கே ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 தக்காளி மட்டும் இதில் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு தான் சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன், அதனால் இந்த அளவுக்கு சேர்க்குறேன். இது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்குறேன். நீங்கள் சாதா மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது நல்லா கிளறி விடுவோம். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இது நல்லா மசாலாலாம் பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷமாவது இது எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். இந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போயாச்சுங்க. இந்த டைமில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டோங்க. இது ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் சேனைக்கிழங்கு இது கூட சேர்த்து நம்ம சமைக்கிறப்போ நல்லா சாஃப்ட்டு அப்புறம் க்ரன்ச்சி ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இந்த டைமில் வறுத்து வச்சு சேனைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா சின்னது பண்ணிவிட்டு 4-5 நிமிஷம் இதிலேயே வச்சுருக்கலாங்க.
பாருங்கள், 4 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுருந்தோம், எல்லா மசாலாவும் இந்த சேனைக்கிழங்கில் நல்லா இறங்கிருச்சு. இந்த டைமில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கிட்டு இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறிட்டா அவ்வளோதான் நம்மளோட சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சேனைக்கிழங்கு ஃப்ரையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மேரேஜ் ஃபங்க்ஷனில் கொடுக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.